ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில், அதாவது கறி குழம்பு டேஸ்ட்டில் தட்டைப்பயிரை போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு எப்படி பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயிர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வெள்ளை கலர் பயிர் வாங்கியிருக்கேன். தட்டைப்பயிரில் ரெண்டு உண்டு, வெள்ளை கலரும் உண்டு சிகப்பு கலர் உண்டு. நான் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கிறது வெள்ளை கலர் வாங்கியிருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும். அதை போட்டு ஒரு 8 மணி நேரமாவது ஊற போட்டுருங்க. அதாவது நாளை காலையில் நம்ம செய்கிறோன்னா இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுருங்க. நான் வந்து நைட்டு ஊற வச்சு இப்போ காலையில் ஆனால் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். லைட்டாக உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டில். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன். அதை அது கூட போட்டுக்கலாம். சோம்பு பொரியும் போதே சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் ஒரு 5 பல் பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து. லைட்டாக வறுபட்டவொடனே நான் வந்து இது ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்காதுன்னா 2 டேபிள்ஸ்பூன். லைட்டாக ஒரு கிளறு கிளறிட்டு 1 நிமிஷம் கிளறிட்டு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். ஸோ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். இப்போ அதே கடாயே கழுவிட்டு அடுப்பில் வச்சாச்சு. கடாய் சூடானவுடனே இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடவே ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு கூடவே கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டாச்சு. கடுகு ஜீரகம் வெடித்தோடனே ஒரு 4-5 பூண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட போடுவேன். கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது பூண்டும் அந்த வெங்காயமும் லைட்டாக வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஆனியன் தான் வருது, தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி அது கூட இப்போ ஆட் பண்ண போகிறேன். நான் புளி ஊற்றலை இந்த குழம்புக்கு. நீங்கள் வந்து புளி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளியும் கொஞ்சமாக புளியும் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இப்போ தக்காளி 2 போடுறதுனால புளி ஊற்றலை. ஸோ இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அதை அடிச்சு எடுத்து வந்துடலாம். இதை சிம்மில் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது வதங்கிட்டு இருக்கும்போது இதை அரைச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் பாருங்கள் அரைச்சிட்டு வந்த தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியில் வந்து நல்லா எண்ணெய் பிரியணும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து டக்குன்னு வதங்கினாலே நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எப்படி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா அந்த எண்ணெய் அவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்துட்டுலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நான் காரத்தூள் போடுவேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். கூடவே தனியாத்தூள் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா, அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அதே மாதிரி குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்து போடுற மாதிரி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா கூட அதை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா எல்லாமே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் கழுவி வச்சுருக்கிற ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சியை கழுவின தண்ணி நம்ம அது கூட
கொஞ்சம் நமக்கு உப்பு தேவைப்படும். கண்டிப்பாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அப்போ கொஞ்சமாக தான் நம்ம உப்பு ஆட் பண்ணோம். இது நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு ஒரு 6-7 நிமிஷம், அதாவது நமக்கு உருளைக்கிழங்கு வந்து வேகணும். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காயே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டு இது கொஞ்சம் லைட்டாக வேக ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து இப்போ இல்லை, இந்த டைமில் நான் போடுறேன்னா நான் நல்லா வெந்துச்சு. அப்புறங்க பயிர் வந்து எனக்கு அப்படி பஸ்பமாயிட்டு. அப்படி இல்லாததுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே அது கூடவே போட்டுக்கோங்க. இது எனக்கு நல்லா வெந்ததுனால கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா இதை நான் போடுறேன். இதை போடும்போது தண்ணியை வந்து நீங்கள் வடிகட்டிடாங்க, அந்த தண்ணியோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட போட்டுக்கலாம், அப்படியே அந்த தண்ணியோடையே ஊற்றிக்கலாம். அவ்வளோ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நம்ம குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிச்சு. ஒரு 8 நிமிஷம் ஆகிட்டு உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வெந்துச்சு. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 90% மேலே நமக்கு நல்லா வெந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். தேங்காய் விழுதை நம்ம சேர்த்துட்டு இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி போடணும், அலசி ஊற்றிக்கலாம். தேங்காய் அந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். நம்ம சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடும். நல்ல ஒரு வாசனை, அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி போட்டுக்கோ பார்த்தீங்களா, அதோட வாசனை கம கமன் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சு ஆஃப் பண்ண போகிறோம். சூப்பராக நம்மளுடைய குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது வந்து காராமணி, அப்படி இல்லைன்னா தட்டைப்பயிறு, இல்லை ரெண்டு கலர் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தூள், மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், சூடான சாதத்துக்கு இதை மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.